பாயிண்ட் second செகண்ட் சம் வேரியபிள் செப்பரபிள் variable வேரியபிள் என்ன என்னென்ன வேரியபிள் இருக்கு இதில் வி எக்ஸ் ரெண்டு வேரியபிள் இருக்கு ரெண்டு வேரியபிளே தனித்தனியாக தனியா, விஏ தனியாக எக்ஸ தனியாக மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க இந்த வெலாசிட்டி வி ஆஃப் ய பாராசுட் ஃபாலோங் பெர்டிகலே சாட்டிஸ்ஃபை த ஈக்வேஷன் வி டிவி பை டிஎக்ஸ் சீக்வல் டு ஜி இன்ட்டு ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் ஜி அண்ட் கே கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க இஃப் வி அண்ட் கே ஆர் போத் இனிஷியலி ஜீரோ அப்போ சி கண்டுபிடிக்கிறது வீக்கு ஜீரோ கொடுக்கணும் கேக்கு ஜீரோ கொடுக்கணும் சி வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் வி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுன்னு போடணும் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கறதை எழுதுகிறோம் வி டிவி பை டிஎக்ஸ் ஈக்வல் டு ஜிஇன்ட்டு ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் இந்த கே வந்து இதுக்கு மட்டுந்தான் காமன் வீக்கு மட்டும்தான் காமன் அப்போ கான்ஸ்டன்ட்டு எல்சியம் எடுக்கும்பொழுது கே ஸ்கொயர் இது க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர் ஈக்குவல் டு விடிவி பை டிஎக்ஸ் இப்போ டிவி எல்லாம் தனியாக எடுக்கிறோம் அப்போ இங்கே வி இருக்குது அப்போ வி டிவி டிவைடட் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி பை கே ஸ்கொயர் இன்ட்டு இந்த டிஎக்ஸ் அங்கே போயிடும் இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸு இங்கே வந்து கே கான்ஸ்டன்ட் ஜீரோ ஜீரோவாகிடும் மைனஸ் வி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிணா மைனஸ் டூ வி ஆனால் இங்கே வந்து வெறும் வி தான் இருக்குது அதனால் மைனஸ் டூ ஆலை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம் அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ மைனஸ் வி ஸ்கொயரை பண்ணால் மைனஸ் டூ வி இப்போ மைனஸ் ஒன் பை டூ லாக் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி பை கே ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி இப்போ வந்து இந்த டூ வந்து அந்த சைடு போகிறது அந்த சைடு போனான்னா டூ ஜி கே இப்போ ஃபஸ்ட்டு வந்து டூ சரி இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து என்ன இனிஷிய சி வேல்யூ கண்டுபிடிக்கணும் வீக்கு வந்து ஜீரோ கேக்கு வந்து ஜீரோ ஆர் போத் இன்ஷியலி ஜீரோ இப்போ விக்கு ஜீரோனா மைனஸ் ஒன் பை டூ லாகா கேக்கு ஜீரோ கொடுத்தா வி அண்டு கே ஆர் போத் இன்ஷியலி ஜீரோ கேயும் ஜீரோ வியும் ஜீரோ அப்போ இது ஃபுல்லாக ஜீரோவாகிடும் இங்கே ஜி பை கே ஸ்கொயர் இது தப்பாக எழுதியிருக்கேன் வி அண்டு கேன்னு எழுதியிருக்கேன் வி அண்டு எக்ஸ் ஆர் போத் இனிஷியலி ஜீரோ அப்போ இங்கே எக்ஸ் ஜீரோ அப்போ எக்ஸ் ஜீரோனா மைனஸ் ஒன் பை டூ லாக் ஆஃப் இங்கே வி ஜீரோ அப்போ வெறும் கே ஸ்கொயர் இருக்கும் ஈக்குவல் டு ஜி பை கே ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஜீரோ இது ஜீரோ ப்ளஸ் சி அப்போ சியோட வேல்யூ என்னென்னா மைனஸ் ஒன் பை டூ லாக் ஆஃப் கே ஸ்கொயர் கிடைக்கும் இதை இதில் சப்ஸ்க்ரிட் பண்ணுறோம் எதில் இந்த ஒன்றில் சப்ஸ்க்ரிட் பண்ணுறோம் எதோட வேல்யூவா சி வேல்யூ சப்ஸ்டியூட் சி வேல்யூ இன் ஒன் சப்ஸ்டியூட் சி வேல்யூ இன் ஒன் இப்போ சி வேல்யூ சப்ஸ்க்ரிட் பண்ணனா மைனஸ் ஒன் பை டூ லாக் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி பை கே ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சியோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ லாக் ஆஃப் கே ஸ்கொயர் லாகெல்லாம் ஒரு பக்கம் எடுக்கிறோம் மைனஸ் ஒன் பை டூ இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஒன் பை டூ ஆகும் லாக் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ லாக் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜி பை கே ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இப்போ வந்து ரெண்டுத்துலேயும் ஒன் பை டூ காமனாக இருக்கு வெளில எடுக்கிறோம் அப்போ லாக் ஆஃப் கே ஸ்கொயர்

divided by k ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இது லாகர்தம் நொட்டேஷனில் இருக்கு இது exponential நொட்டேஷனில் மாற்றணும் இங்கே ஈ இருக்கிறதா மீனிங் இப்போ ஈ பவர் லாகர்த் நொட்டேஷன்லேருந்து எக்ஸ்பனன்ஷியல் நொட்டேஷனாக மாத்தும் பொழுது லாகு வரக்கூடாது e பவர் 2gx by எக்ஸ் பை கே ஸ்கொயர் ஈக்வல் டு கே ஸ்கொயர் டிவைடட் பை கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இப்போ வந்து இது இந்த சைடு வரும் k ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இங்கே வரும் அப்போ கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வந்து இன்ட்டு இ பவர் டூ ஜி எக்ஸ் இருக்கா இது வந்து இந்த சைடு வந்து டிவைட் ஆகுமா கே ஸ்கொயர் டிவைடட் பை இ பவர் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வி தான் கேட்டிருக்காங்க இது நியூமரேட்டருக்கு போனால் என்ன ஆகும் மைனஸ் ஆகும் அப்போ கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் டூ ஜி எக்ஸ் பை கே ஸ்கொயர் வி தான் வேணும் வெலாசிட்டி வேணும் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இப்போ மைனஸ் வி ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் பிளஸ் வி ஸ்கொயர் ஆகிடும் அப்போ கே ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இ பவர் மைனஸ் டூ ஜி பை கே ஸ்கொயர் ஈக்வல் டு வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இந்த சைடு வந்துடுது இது ரெண்டுலேருந்து கே ஸ்கொயரை காமனாக எடுக்கிறோம் அப்போ K square காமனாக எடுத்தா ஒன் மைனஸ் இ பவர் माइनस टू जी एक्सयर ईक्वल टू वि स्वयर सो वि स्वयर वेल्यू अब के स्वयर वन माइनस टू जी इधर वलासिटी इन ऑफ एक्स दट